யோபு ஒரு நியாயாதிபதி. நான் பட்டண வீதியால் வாசலுக்குள் புறப்பட்டு போய் வீதியில் என் ஆசனத்தை போடும்போது வாலிபர் என்னை கண்டு ஒழித்துக் கொள்வார்கள், முதியோர் எழுந்திருந்து நிற்பார்கள், பிரபுக்கள் பேசுகிறதை நிறுத்தி கையினால் தங்கள் வாயை பொத்திக் கொள்வார்கள், பெரியோரின் சத்தம் அடங்கி அவர்கள் நாக்கு அவர்கள் மேல் வாயோடு ஒட்டிக்கொள்ளும். என்னை கேட்ட காது என்னை பாக்கியவான் என்றது, என்னை கண்ட கண் எனக்கு சாட்சியிட்டது. முறையிடுகிற ஏழையையும் திக்கற்ற பிள்ளையையும் உதவியற்றவனையும் ரட்சித்தேன். கெட்டுப்போக இருந்தவனுடைய ஆசீர்வாதம் என் மேல் வந்தது, விதவையின் இருதயத்தை கம்பீரிக்க பண்ணினேன், நீதியை தரித்துக் கொண்டேன், அது என் உடுப்பாயிருந்தது, என் நியாயம் எனக்கு சால்வையும் பாகையுமாயிருந்தது. நான் குருடனுக்கு கண்ணும் சப்பானிக்கு காலுமாயிருந்தேன், நான் எளியவர்களுக்கு தகப்பனாயிருந்து நான் அறியாத வழக்கை ஆராய்ந்து பார்த்தேன், நான் அநியாயக்காரருடைய கடவாய்ப்பற்களை உடைத்து அவர்கள் பறித்ததை அவர்கள் பற்களிலிருந்து பிடுங்கினேன். என் யோபு செழித்திருந்த காலத்தில் மதிப்போடும் மரியாதையோடும் அதிகாரத்தோடும் இருந்தார். யோபு தன்னுடைய வீட்டு வாசலிலும் வீதியிலும் ஜனங்கள் கூடுகிற இடத்திலும் நியாயம் விசாரித்தார். இப்படிப்பட்ட இடங்களில் எல்லா ஜனங்களும் வந்து தங்களுடைய வழக்குகளை யோபுவிடம் சொல்லுவார்கள். யோபு அவருடைய வழக்குகளை விசாரித்து அவர்களுக்கு நீதியான தீர்ப்புகளை சொல்லுவார். யோபு நியாயம் விசாரிப்பதற்காக தன்னுடைய ஆசனத்தை போட்டு அதில் அமர்ந்திருக்கும் போது எல்லோரும் அவருக்கு மரியாதை கொடுப்பார்கள். நான் பட்டண வீதியால் வாசலுக்குள் புறப்பட்டு போய் வீதியில் என் ஆசனத்தை போடும்போது வாலிபர் என்னை கண்டு ஒழித்துக் கொள்வார்கள், முதியோர் எழுந்திருந்து நிற்பார்கள் என்று யோபு தன்னுடைய கடந்த கால வாழ்க்கையை பற்றி சொல்லுகிறார். யோபுவின் வீடு மாளிகையைப் போல பெரியது, யோபுவின் இருதயம் அவருடைய வீட்டை விட பெரியது. ஜனங்கள் யோபுவுக்கு தனிப்பட்ட முறையில் மதிப்பும் மரியாதையும் கொடுக்கிறார்கள். முதியோர் கூட யோபு வரும்போது எழுந்து நின்று மரியாதை செலுத்துவார்கள். வாலிபர்கள் யோபுவை கண்டு தங்களை ஒழித்துக் கொள்வார்கள், யோபுவுக்கு முன்பாக நிற்க பயப்படுவார்கள். யோபுவுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் என்று வாலிபரின் மனச்சாட்சி சொல்லும். இதற்காக அவர்கள் யோபுவுக்கு குறுக்கே வராமல் ஓரமாக ஓடி ஒளிந்து விடுவார்கள். யோபுவின் கடந்த கால ஆசீர்வாதம். நான் பட்டணத்து வீதியால் வாசலுக்குள் புறப்பட்டு போகும்போது எனக்கு மேன்மை உண்டாயிருந்தது, வீதியில் என் ஆசனத்தை போடும்போது எனக்கு மேன்மை உண்டாயிருந்தது, வாலிபர் என்னை கண்டு ஒழித்துக் கொள்வார்கள், முதியோர் எழுந்து நிற்பார்கள், பிரபுக்கள் பேசுகிறதை நிறுத்தி கையினால் தங்கள் வாயை பொத்திக் கொள்வார்கள், பெரியோரின் சத்தம் அடங்கி அவர்கள் நாக்கு அவர்கள் மேல் வாயோடு ஒட்டிக்கொள்ளும், என் சத்தத்தை கேட்ட அவர்கள் என்னை ஆசீர்வதித்தார்கள், அவர்கள் என்னை கண்டபோது மிகுந்த மரியாதையோடு எனக்கு சாட்சி பகிர்ந்தார்கள். யோபு பட்டண வீதிக்கு வரும்போது முதியோர் தங்கள் ஆசனத்தில் அமர்ந்திருந்தாலும் யோபுவை கண்டவுடன் அவர்கள் எழுந்து நிற்பார்கள். எழுந்து நிற்பது மரியாதை கொடுப்பதற்கு அடையாளம். பட்டண வீதியில் பிரபுக்கள் தங்கள் காரியங்களை மற்றவர்களோடு பேசுவது வழக்கம். அவர்கள் கூட யோபு பட்டண வீதியின் வாசலுக்கு வரும்போது தாங்கள் பேசுகிறதை நிறுத்தி கையினால் தங்கள் வாயை பொத்திக் கொள்வார்கள், தாங்கள் பேசுவதை விட யோபுவின் பேச்சை கேட்பதே தங்களுக்கு நன்மையானது என்று நினைத்து பிரபுக்களும் அமைதியாக இருப்பார்கள். பட்டண வீதியின் வாசலில் பெரியவர்கள் சத்தமிட்டு பேசுவார்கள், யோபு அங்கு வரும்போது பெரியோரின் சத்தம் அடங்கும், அவர்களுடைய நாக்கு அவர்கள் மேல்வாயோடு ஒட்டிக்கொள்ளும், தாங்கள் பேசுவதை விட யோபு பேசுவதை கேட்பதே தங்களுக்கு மேன்மையானது என்று நினைத்து எல்லோரும் யோபுவுக்கு முன்பாக அமைதியாக இருப்பார்கள். யோபுவும் தன்னுடைய அந்தஸ்தையும் அதிகாரத்தையும் அறிந்திருந்து வைத்திருந்தார். தன்னுடைய குடும்ப அந்தஸ்தும் யோபுவுக்கு தெரிந்திருந்தது. யோபுவுக்கு ஏராளமான சம்பத்து இருந்தது. அவையெல்லாம் அவருடைய குடும்பத்தாருக்கும் அந்த ஊரில் உள்ள ஜனத்தாருக்கும் மிகுந்த பிரயோஜனமாயிருந்தது. பொது இடங்களில் யோபு வரும்போது ஜனங்கள் அவரை புகழ்ந்து பேசுவது வழக்கம். என்னை கேட்ட காது என்னை பாக்கியவான் என்றது, என்னை கண்ட கண் எனக்கு சாட்சியிட்டது என்று யோபு தனக்கிருந்த மரியாதையை பற்றி சொல்லுகிறார். யோபுவின் அதிகாரத்தினால் ஜனங்களுக்கு நன்மை உண்டாயிற்று, அவருடைய உதவியினால் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். யோபுவின் மூலமாக தாங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை ஜனங்கள் சாட்சியாய் அறிவித்தார்கள். கெட்டுப்போக இருந்தவருடைய ஆசீர்வாதமும் யோபுவின் தலைமையில் வந்தது.
யோபு முறையிடுகிற ஏழையையும் திக்கற்ற பிள்ளையையும் உதவியற்றவனையும் ரட்சித்தார். விதவையின் இருதயத்தை கம்பீரிக்க பண்ணினார். கெட்டுப்போக இருந்தவன் கூட யோபுவின் ஆலோசனையினாலும் அவருடைய உதவியினாலும் கெட்டுப்போகாமல் பிழைத்து கொண்டான். யோபு வியாதியில் இருந்தவர்களுக்கு ஆதரவு கொடுத்தார். மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவர்களை தன்னிடமாக சேர்த்து கொண்டார். தப்பிதமாக தூஷிக்கப்படுகிறவர்களை அவருடைய தூஷணங்களில் இருந்து தப்புவித்தார். தங்களுடைய ஐஸ்வர்யங்களை பறிகொடுத்தவர்களுக்கு யோபு அவற்றை திரும்பவும் மீட்டுக் கொடுத்தார். யோபுவினிடத்தில் யார் முறையிட்டாலும் அவர்களுக்கு நியாயம் கிடைக்கும். யோபு முறையிடுகிற ஏழையையும் திக்கற்ற பிள்ளையையும் உதவியற்றவனையும் ரட்சித்தார். விதவைகள் ஆதரவில்லாமல் சோர்ந்து போயிருப்பார்கள். அவருடைய இருதயம் எப்போதுமே துக்கத்திலும் வேதனையிலும் நிரம்பியிருக்கும். யோபு சோர்ந்து போயிருக்கிற விதவைகளின் இருதயங்களை கம்பீரிக்க பண்ணினார். அவருடைய பயத்தை நீக்கினார். அவருடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்றினார். அவருடைய அழுகையின் பாடல்களையும் புலம்பல் பாடல்களையும் சந்தோஷ கீதங்களாக்கினார். யோபு செழித்திருந்த காலத்தில் எல்லோரும் அவருடைய உதவியை பெற்றுக்கொள்வதற்காக அவரிடத்தில் வருவார்கள். யோபு எல்லோருக்கும் எல்லாமுமாக இருந்தார். அவர் குருடனுக்கு கண்ணாகவும் சப்பானிக்கு காலாகவும் இருந்தார். யோபு எளியவர்களுக்கு தகப்பனாய் இருந்தார். தான் அறியாத வழக்கை கூட அவர் ஆராய்ந்து பார்த்தார். யோபுவினிடத்தில் அநீதி இல்லை, அவர் நீதியை தரித்து கொண்டார். நீதியே யோபுவுக்கு உடுப்பாயிருந்தது. யோபுவின் நியாயம் அவருக்கு சால்வையும் பாகையுமாயிருந்தது. யோபு எப்போதுமே நீதியின் வஸ்திரம் தரித்திருப்பார். நீதியின் வஸ்திரம் இல்லாமல் யோபுவை ஒருபோதும் பார்க்க முடியாது. யோபு எங்கு போனாலும் அவருடைய நீதியும் நியாயமும் அவரோடு கூடவே சென்றது. அவருடைய வழக்கு விசாரணையில் நியாயம் இருக்கும், நீதி வெளிப்படும். நியாயாதிபதிகள் வழக்குகளை நியாயமாய் விசாரிக்க வேண்டும், நீதியாய் தீர்ப்பு சொல்ல வேண்டும். அவர்கள் தாங்கள் அமர்ந்திருக்கிற நியாயாசனத்திற்கு மதிப்பு கொடுக்க வேண்டும். நியாயாசனத்தின் மதிப்பையும் மரியாதையையும் கண்ணியத்தையும் காப்பாற்ற வேண்டும். நியாயாதிபதிகள் தங்களுடைய கடமையில் உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அவர்களுடைய மனச்சாட்சி நீதியை சிந்திக்க வேண்டும். அவர்களுடைய நாவு நீதியான தீர்ப்பு சொல்ல வேண்டும். நியாயாதிபதிகள் பொன்னுக்கும் வெள்ளிக்கும் கொடுக்கும் மதிப்பை விட நீதிக்கும் நியாயத்திற்கும் அதிக மதிப்பு கொடுக்க வேண்டும். யோபுவுக்கு நியாயமே அவருடைய சால்வையாகவும் பொன் பதிக்கப்பட்டிருக்கிற பாகையாகவும் இருக்கிறது. ஒரு நியாயாதிபதி நீதியும் நியாயமும் இல்லாமல் நியாயாதிபதியின் வஸ்திரத்தை தரித்திருக்கும் போது அவர் அந்த வஸ்திரத்தை அவமரியாதை செய்கிறார். அவர் தன்னுடைய நியாயாதிபதியின் ஆசனத்தை அவமதிக்கிறார். செத்துப்போனவர்களுக்கு எப்படிப்பட்ட வஸ்திரத்தை உடுத்தினாலும் அதனால் அந்த சரீரத்திற்கு ஒரு பிரயோஜனமும் உண்டாகாது. அதுபோலவே நீதியும் நியாயமும் இல்லாத நியாயாதிபதிக்கு நியாயாதிபதியின் சால்வையையும் பாகையையும் அணிவித்தாலும் அவற்றால் அவருக்கு ஒரு பிரயோஜனமும் உண்டாகாது. வஸ்திரமும் பாகையும் நியாயாதிபதியை கனப்படுத்தாது. அவருடைய நீதியும் நியாயமுமே அவருடைய வஸ்திரத்தையும் பாகையையும் கனப்படுத்தும். ஜனங்கள் யோபுனிடத்தில் வந்து தங்கள் வழக்குகளையெல்லாம் சொல்லுவார்கள். அவர்கள் சொல்லுவது யோபுவுக்கு அறிந்த வழக்காகவும் அறியாத வழக்காகவும் இருக்கலாம். யோபு அறிந்த வழக்குகளுக்கு மாத்திரம் தீர்ப்பு சொல்லிவிட்டு அறியாத வழக்குகளுக்கு தீர்ப்பு சொல்லாமல் அவர்களை ஒதுக்கி வைத்துவிட மாட்டார். யோபு அறியாத வழக்குகளையும் ஆராய்ந்து பார்த்தார். இருபுறத்து வழக்குகளையும் பொறுமையோடு பட்சபாதம் இல்லாமல் தீர விசாரித்து நியாயமான தீர்ப்பு சொன்னார். யோபு அநியாயக்காரருடைய கடவாய்ப்பற்களை உடைத்தார். தான் அவர்களுடைய கழுத்துக்களை முறித்து போட்டதாக யோபு சொல்லவில்லை. கழுத்தை முறித்துவிட்டால் ஜீவன் போய்விடும். யோபு யாருக்கும் மரண தண்டனை கொடுக்கவில்லை. ஆனாலும் அநியாயக்காரரை அவர் தண்டிக்காமலும் விட்டுவிடவில்லை. அநியாயக்காரருடைய கடவாய்ப்பற்களை உடைப்பது என்னும் வாக்கியத்திற்கு அவர்களுடைய பலத்தையும் வலிமையையும் முறித்து போடுவது என்று பொருள். அவர்களுடைய பலன் முறிக்கப்பட்டதினால் அநியாயக்காரர்கள் இனிமேல் அநியாயம் செய்ய மாட்டார்கள். அவர்களிடத்தில் அநியாயம் செய்யும் பலன் இருக்காது. நியாயாதிபதிகள் அநியாயக்காரருக்கு பயங்கரமானவர்களாய் இருக்க வேண்டும். அதே வேளையில் அவர்கள் நிரபராதிகளுக்கு ஆதரவும் பாதுகாப்பும் கொடுக்கிறவர்களாகவும் இருக்க வேண்டும். நியாயாசனத்தில் அமர்ந்திருக்கிற நியாயாதிபதி மனதைரியம் உள்ளவராய் இருக்க வேண்டும். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவராய் இருக்க வேண்டும். நீதிக்கும் நியாயத்திற்கும் பணிந்து நீதியான தீர்ப்பை தைரியமாய் சொல்ல வேண்டும். யுத்தகலத்தில் படைத்தளபதி தைரியமாய் இருப்பது போல நீதிமன்றத்தில் நியாயாதிபதியும் தைரியமாய் இருக்க வேண்டும். நியாயாதிபதி அநியாயக்காரருடைய பலத்தையும் அநியாயத்தையும் பார்த்து பயந்துவிடக்கூடாது.
பயப்படுகிற நியாயாதிபதியால் நீதியான தீர்ப்பு சொல்ல முடியாது. யோபுவின் சுபாவம். முறையிடுகிற ஏழையை ரட்சித்தார், திக்கற்ற பிள்ளையை ரட்சித்தார், உதவியற்றவனை ரட்சித்தார், கெட்டுப்போக இருந்தவனை ஆசீர்வதித்தார், விதவையின் இருதயத்தை கம்பீரிக்க பண்ணினார், நீதியை தரித்து கொண்டார். அவருடைய நியாயம் அவருக்கு சால்வையும் பாகையுமாய் இருந்தது. அவர் குருடனுக்கு கண்ணாக இருந்தார், சப்பானிக்கு காலாக இருந்தார், எளியவர்களுக்கு தகப்பனாய் இருந்தார். அவர் அறியாத வழக்கை ஆராய்ந்து பார்த்தார். அவர் அநியாயக்காரருடைய கடவாய்ப் பற்களை உடைத்து அவர்கள் பறித்ததை அவர்கள் பற்களில் இருந்து பிடுங்கினார்.